நான் அவங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால், நான் சிக்கன் லிவர் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அதை எப்படி செஞ்சிருந்ததை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நான் இந்த சிக்கன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக சிக்கன் லிவரை வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் லிவரை வேக வைக்கிறதுக்கு நான் சிக்கன் லிவரோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் பவுடர், சால்ட், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், அதோட ஒரு பச்சை மிளகாயையும் போட்டு தேவையான அளவு வாட்டரையும் ஆட் பண்ணி கொண்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த சிக்கன் லிவர் ஃப்ரை செய்கிற போது இந்த லிவரை வேக வைக்காமல் கூட அப்படியே ஃப்ரை பண்ண முடியும். பட் நான் இந்த லிவரை வேக வச்சு தான் ஃப்ரை பண்ணுவேன் எப்பயும். அப்படி செய்கிற போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குறேன்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி நான் அந்த சிக்கன் லிவரை வேக வச்செடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பம் இலை, ரொம்ப இலை, பெருஞ்சீரகம், கடுகு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், அதோட நான் தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை என்னோட சிறிய தோட்டத்தில் இருந்து போய் பறிச்சிட்டு வரப்போறேன். இப்ப வாங்க என்னோட சின்ன வீட்டு தோட்டத்தில இருந்து தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற தக்காளி செடி. என்னோட வீட்டு தோட்டத்தில் நான் பீன்ஸ் வச்சிருக்கிறேன், பீட்ரூட் வச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய தோட்டத்திலேருந்து பீட்ரூட் பறித்து ஒரு பொரியல் செஞ்சுருந்தேன். அதோட கரிமிளகாயும் இருந்தது. கரிமிளகாயையும் பறித்து நான் மிளகாய் பச்சி செஞ்சுருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இங்கே நான் இப்படித்தான் சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டி செஞ்சாலும், அதே நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வச்சு அதிலிருந்து பறித்து செய்கிற போது அதோட டேஸ்ட் எப்பயுமே ஒரு படி மேலே தான். அப்படித்தான் எனக்கும் இதெல்லாம் பறித்து சமைக்கிற போது இருந்தது. இங்கே எப்போ பார்த்தாலுமே நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்குவோம். ஆனால் சம்மர் டைமில் மட்டும்தான் எங்களோட வீட்டு தோட்டத்தில் வச்சு அதில் இருந்து பறித்து சமைக்க முடியும். அப்படி பறித்து சமைக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ். இப்போ நான் எல்லா தக்காளியையுமே பறிச்சிட்டேன். இதை கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக சிக்கன் லிவர் ஃப்ரை செய்யறதுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் ஒரு ஃப்ரைங் பேனை வச்சு அதில் கொஞ்சம் ஒயில் ஆட் பண்ணிக்கொண்டேன். ஒயில் நல்லா சூடாயினதுக்கப்புறம் அதில் கடுகு, பெருஞ்சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன். இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த சிக்கன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்றதில்லை. நான் லைட்டாக தான் வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு நான் அதோட என்னோட தோட்டத்தில் இருந்து பறித்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் போட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கிடையில் நல்லா குக் ஆயிட்டு, இதே நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி எப்பயுமே செய்கிற போது கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும் தக்காளி வதங்கி வர்றதுக்கு. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் அதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், சில்லி பவுடரையும் போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வெட்டி வச்சிருக்கிற சிக்கன் லிவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன். ஈவினாக சிக்கன் லிவரில் எல்லா மசாலாவும் சேர்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சிக்கன் லிவரில் சேரும். இப்போ நான் அந்த சிக்கன் லிவர் ஃப்ரையை நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ கடைசி ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்கிற ரம்பு இலையையும் கருவேப்பம் இலையையும் போட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இந்த கருவேப்பம் இலையையும் ரம்பு இலையையும் முதலையே நான் அட் பண்ணலை. ஏன்னு சொன்னால் முதலையே அட் பண்ணியிருந்தால் அதோட ஃப்ளேவர் அந்தளவுக்காக இருந்திருக்காது. இதே கடைசியாக நீங்கள் சமைச்சிட்டு அட் பண்ணுற போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த சுவையான சூப்பரான சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிட்டு நான் இப்போ இதை சர்வ் பண்ண போகிறேன். ஐ ஹோப் நான் இன்னைக்கு செய்த சிக்கன் லிவர் ஃப்ரை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூகே தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you another video. Thank you for watching. Bye-bye.